அந்த நேரத்துல தான் அல்லாஹால சூரத்துல் அஹாபுல ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான், மா ஜஅல அதியா அக்கும் அபுனா அக்கும், உங்களுடைய வளர்ப்பு மகன்கள் உங்களுடைய சொந்த மகன்கள் கிடையாது, வளர்ப்பு மகன்கள் சொந்த மகன்கள் கிடையாது, வளர்ப்பு மகன்களை அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர் யாரோ அவர்களோடு சேர்த்து அழையுங்கள். இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், வளர்ப்பு மகன்கள் நம்ம எத்தனை வருஷம் வளர்த்தாலும் சரி நீங்க தாய் தந்தையராக ஆக முடியாது, அவர்களுடைய பெற்றோர் யாரோ அவர்களோடு அழையுங்கள். இப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சில நேரங்களில் தத்தெடுக்கிறாங்க, இந்த தத்தெடுத்த குழந்தைகள் சொந்த குழந்தையாக சரியத்துடைய பார்வையில வர முடியாது. நாளைக்கு இந்த குழந்தைகளுக்கு திருமணம் நடக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தைகளுடைய உண்மையான தாய் தந்தையர் யாரோ அவர்களுடைய பெயரை போடணுமே தவிர வளர்ப்பு தந்தையர் நிஜமான தந்தையர் அல்ல என்று திட்டவட்டமாக அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சட்டத்தை இறக்கினா, இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் இந்த திருமணத்தையே நடத்தி வச்சான். வளர்ப்பு மகன் சொந்த மகன் அல்ல, வளர்ப்பு மகனுடைய மனைவி மருமகளும் அல்ல, எனவே நீங்கள் நிக்கா செய்யுங்கள் என்று கட்டளையிட்டதோடு இந்த திருமணத்தை அல்லாஹ்வே நடத்தி வைத்தான் என்று பார்க்கிறோம். ஜெயனப் ரதியல்லாஹு அன்ஹுடைய இந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு ஒரு சட்ட தெளிவை அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான். இன்னைக்கு சமூகத்துல இந்த வளர்ப்பு மகன் தத்தெடுப்பு இதுவன் இந்த விஷயங்கள்ல நம்ம சட்டங்கள் தெரியாம இருக்கிறோம், தத்தெடுக்கிறதுனுடைய சட்டங்களை தெரியாம இருக்கிறோம். பல வருஷங்கள் வளர்த்துட்டதுனால நாமளே சொந்த தாய் தந்தையராக அந்த குழந்தைகள்கிட்ட காட்டுறோம். உண்மையா யார் பெற்றெடுத்தாங்களோ அந்த தாய் தந்தையரை சொல்லாம மறைச்சிடறோம். இது மிகப்பெரிய மோசடி. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் ஒருவர் தம்மை பெற்ற அந்த தந்தை அல்லாத வேறொருவரை தந்தை என்று அழைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். தன்னை பெற்ற தந்தை அல்லாத வேறொருவரை யார் தந்தை என்று அழைப்பாரோ ஃபல் ஜன்னத்து அலைஹி ஹராம், அவருக்கு சொர்க்கம் ஹராம் என்று. அதனால இந்த தத்தெடுக்கிறதுக்கு முன்னால மார்க்க சட்டம் என்ன, ஷரியத்து என்ன சொல்லுது, கொஞ்சம் நாம அதையும் தெரிந்து கொள்ளணும். யாருக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலையோ அவங்க அல்லாஹ்ட்ட பொறுமை தான் காக்கணுமே தவிர, அப்படி தத்தெடுக்கிறதாக இருந்தா அதற்குரிய மார்க்கம் என்ன சொல்லுது, ஷரியத்து என்ன சொல்லுகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வது அவசியம் என்பதையும் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை ஜெயனப் ரதியல்லாஹு அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு இந்த சட்டத்தை அல்லாஹ் கொடுக்கறான். இது குர்ஆன்ல சூரத்துல் அஹ்சாப்ல வருது. குர்ஆன்ல ஒரே ஒரு சஹாபியுடைய பெயர் தான் வந்திருக்கு, அந்த சஹாபி தான் ஜைபு ஜைது. பெருமானாருடைய வளர்ப்பு மகன் சொல்லப்பட்டோம் இல்லையா, அவருடைய பெயர் குர்ஆன்ல இருக்குது ஜைது. ஃபலம்மா கதா ஜைதும் மின்ஹா, இது அன்னை ஜெயனப் அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடந்த நிக்கா.